Hi friends, I am Noble from Review Seekers. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படம் சோனி லைவ் ஆப்ல புதுசா ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு படம் விவாக போஜனம்பு படம் எப்படி இருக்கு என்னன்னு பார்க்க போறோம். கதையோட சின்ன தொகுப்பு என்னன்னு எப்பயும் போல பார்த்துடலாம். கதையோட சின்ன தொகுப்பு என்னன்னா, கதாநாயகன் ஒரு எல்ஐசி ஏஜென்டா இருக்காரு. அவர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னு வைங்களேன், தேவையில்லாம எந்த செலவுமே பண்ணிடக்கூடாது. செலவே பண்ணிடக்கூடாதுன்னா ஒரு வடிகட்டுன கஞ்சன், தனக்கிட்ட என்ன லெவலுக்கு சுருக்கி செலவு பண்ணணுமோ அந்த அளவுக்கு கான்பிடண்டா இருக்கக்கூடிய ஆள், நம்மளே அசந்து போற அளவுக்கு. அப்படிப்பட்ட கதாநாயகனுக்கு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்றாரு. அந்த பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்றாரா பண்ணலையா, இந்த வடிகட்டுன கஞ்சனுக்கு என்னென்ன லைஃப்ல நடக்குது அப்படிங்கறது அந்த படத்தோட சின்ன தொகுப்பு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் வைங்களேன், கதாநாயகனை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்ஐசி ஏஜெண்டா ஒர்க் பண்றாரு. எல்ஐசி ஏஜெண்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் தான் லவ் பண்ற பொண்ணு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, ஆனா இருந்தாலும் தனக்கிட்ட இருக்கிற அந்த வடிகட்டுன கஞ்சன் அப்படிங்கிற அந்த இதை மாத்திக்க மாட்டாங்க. அந்த பணக்கார வீட்டு பொண்ணு அவங்க அப்பாட்ட சொல்லி, அப்பா அந்த பையனை மீட் பண்ணணும்ப்பா, கண்டிப்பா நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்றப்ப இவரோட போட்டோவை வீட்டுல கொண்டு போய் காமிக்கிறாங்க. இவங்க வீட்டுல அந்த போட்டோவை பார்த்துட்டு, ஏ இவனா மாப்பிள்ள, நம்ம பொண்ணு எப்படி இருக்கணும், இந்த பொண்ணு உண்மையாவே ஆட் கிளீன் நினைக்கிற மாடல் மாதிரி இருக்கும் இந்த பொண்ணு. ஆனா நம்ம கதாநாயகனை பாத்தீங்கன்னா ஆடு குண்டா என்ன, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு ஏத்துக்காத ஒரு ஜோடி, ரெண்டு பேருமே பொருத்தமே இருக்காது அப்படிப்பட்ட ஜோடி. காதலுக்கு தான் கண்ணு இல்லையே, அது மாதிரி கதாநாயகனை வந்து வீட்டுல உள்ள எல்லாருமே, நம்ம பொண்ணு தான்ப்பா அந்த பையனை காதலிக்குதான்ப்பா, அந்த போட்டோவை அனுப்பி நம்ம எல்லாருக்கும் பார்க்க சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி கதாநாயகியோட அப்பா, அவங்க வீட்டுல அப்பா, அவங்க ஒய்ஃபு பிள்ளைகிட்டெல்லாம் காமிக்கிறாப்ல, பாரு உங்க அக்கா எப்படிப்பட்ட ஆளை தேர்ந்தெடுத்துக்கா அப்படின்னு. சரி, அவளுக்கு பிடிச்சிருக்குங்கிறா, நம்ம போய் பேசுவோமே என்னன்னு பாருன்னு அவங்க வீட்டுல போய் இவர் பாக்குறதா இருக்கட்டும், அதே மாதிரிக்கு அவங்க வீட்டுல இருந்து அவங்க அப்பாவும் கூட்டிட்டு கதாநாயகன் இவங்க வீட்டுல வந்து பாக்குறதா இருக்கட்டும், எல்லாமே முடிவு பண்ணி ஒரு கட்டத்துல, ஏப்பா எப்படி பார்த்தாலும் லவ் பண்ணி இருக்குன்னு தெரிஞ்ச கடைசியில நம்ம ஊரா இருக்கீங்க, நம்ம சொந்தக்காரவளா இருக்கீங்க, பேசுனப்பதானே தெரியுது நீங்க எந்த அளவுக்கு நம்ம சொந்தக்காரவீங்கன்னு அப்படின்னு சொல்லி பொண்ணோட தாத்தாவே நம்ம பேசி முடிச்சிருவோம்ப்பா அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணி வைக்கிறாங்க. இதுக்கிடையில உங்களுக்கு கொரோனா டைம் வருது. கொரோனா டைம் வர்றதுனால லாக்டவுன் அறிவிக்கிறாங்க. நம்ம ஆளுக்கு சொல்லவா வேணும், இது வந்து ஏற்கனவே ஒரு கண்டிஷன் வேற போட்டுறாரு மாமனார். என்ன கண்டிஷன் போடுறாருன்னா, ஏப்பா நீ வந்து நீ இருக்கிற வடிகட்டுன கஞ்சனா இருக்க, உன் வீட்டுக்கு வந்தப்பே உன் லட்சணம் தெரிஞ்சு அந்த அளவுக்கு மோசமா இருக்க நீ, அதனால நீ என் பொண்ணை கட்டணும் முடிவு பண்ணிட்டீல, நீ இருக்கிற வசதிக்கு நான் என் பொண்ணை உனக்கு கொடுக்கறதே பெரிய விஷயம், உனக்கு என் பொண்ணு வேணும்னா நான் சொல்ற கண்டிஷன், எங்களோட பாரம்பரியமே இதுதான், என் குடும்ப வழக்கம், நீ எல்லா செலவையும் கல்யாண செலவு எல்லாத்தையும் நீ தான் ஏத்துக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல லாக்டவுன் விழுந்து போயிருக்கு. அது ஹீரோவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கு. பரவாயில்ல, வெறும் 30 பேரை வந்து கல்யாணம் வச்சு கல்யாணத்தை முடிச்சு போடுவோம், நிறைய பேரை கூப்பிடணும், கொரோனா பரவ செத்து போயிருவோம் அப்படின்னு மாமனாரே போன் பண்ணி சொல்லி, உனக்கு சந்தோஷமா இருக்குமே தம்பி பண்ணு அப்படின்ற லெவலுக்கு படத்துல காமெடி. அதோட அந்த கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்சா எல்லாரும் மாப்பிள்ளையோட வீட்டுல ஒன்னா வந்து இந்த மறு வீட்டுக்கு வருவாங்க, இல்ல கல்யாணம் முடியறதுக்கு அங்க தங்கி இங்கி கல்யாணத்தை முடிக்கிறாங்க. முடிச்சா லாக்டவுன் முடியற பாருல, இவங்களுக்கு டெய்லி சாப்பாடாக்கி போட அந்த குடும்பமே சேர்ந்து அல்லோலல்ல படுறது. இதுல ஒரு கட்டத்துல இவங்களுக்கு கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லி வீட்டோட இரும்பி கடந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆம்புலன்ஸ் அனுப்பி ஒவ்வொருத்தரா செக் பண்றாங்க. ஈவன் ஹீரோ உள்பட செக் பண்ணா ஒரு கட்டத்துல அந்த செக் பண்ண வந்த டாக்டர் சொல்றாரு, இங்க எல்லாருக்குமே நெகட்டிவ் தான், ஆனா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் இந்த வீட்டுல வந்து பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, யார் அந்த ஒருத்தர்னு எல்லாருமே தூரமா விலகி விலகி நின்னுக்கிட்டு இவனா இருக்கமோ இவளா இருக்கமோ நிக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு ஆள், இவரு தான் பாசிட்டிவ், இவருக்கு தான் கொரோனா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த கதையில இருக்கிற காமெடியை தாண்டி அதுக்கு அடுத்து என்னென்ன காட்சிகள் கதைகள் நம்ம கிட்ட சம்பவங்கள் நடக்குதுங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோம் வைங்களேன், இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னா இந்த படத்தோட கதை தான். அதாவது கதாநாயகன் இந்த படத்துல நம்ம தமிழ்ல வந்து ஆல்ரெடி பிரபு ரம்யா கிருஷ்ணன் நடிச்ச பட்ஜெட் பத்மநாதன் ஒரு படம், அந்த படத்துல பிரபு பண்ண ரோலு எந்த லெவலுக்கு அக்கா தங்கச்சி மச்சினை ஒய்ஃப் இவெல்லாம் பண்ற செலவெல்லாம் தாண்டி மண்டை காஞ்சு படம் முழுக்க நடிச்சிருப்பாப்லையோ, அதே மாதிரி இந்த படத்துல இந்த கதாநாயகன் சத்யா பண்ணியிருப்பார். இந்த படத்துல இந்த கதை அவ்வளோ அற்புதமான கதை. அந்த கல்யாணம் பண்றோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்,
அவங்க வீட்டை விட்டு காலி பண்ணவும் மாட்டாங்க. உட்காந்துக்கிட்டு இந்த லாக்டவுன்ல 15 நாள், 21 நாள் லாக்டவுன், 31 நாள் லாக்டவுன் போய்கிட்டே இருக்கு. அதெல்லாம் கூத்தும் கொடுமையுமா ஒருத்தன் அனுபவிச்சப்படுறது. ஏன்னா கல்யாண செலவும் பண்ணி முடிச்சாச்சு, இந்த ஆளு சரியான வடிகட்டின கஞ்சிய மாப்பிள. அப்படி இருக்கிற பட்சத்துல பொண்ணு வீட்டுல இருக்கிற எல்லாரும் உட்காந்து திங்கிறாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த கதைய கதாநாயகன் சத்யா அந்த லெவலுக்கு பண்ணிருக்காரு. அதை தாண்டி இந்த படத்துல வச்ச கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே தான், குறிப்பா மாமனரா பண்ணிருக்கிற ஸ்ரீகாந்த் ஐயங்கார் இருக்காரு, வாய்ப்பே இல்லைங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாரு கதாநாயகிட்ட, ஏமா இவனை எப்படி நீ லவ் பண்ண, ஏமா இவனை எப்படி நீ லவ் பண்ண. நம்ம ஒரு கட்டத்துல எல்லாம் இப்ப பாரு கேப்பாரு பாரு, கரெக்டா அந்த ஆளுந்தா இவன் பண்ணிட்டு போன சேட்டைக்கு அப்படின்னு கரெக்டா நம்மளும் சொல்லுவோம். பாத்துட்டு இருக்கும் போதே இவனை எப்படிமா நீ லவ் பண்ண, எப்படி இவனை செலக்ட் பண்ண அப்படின்னு நம்மளும் சொல்லுவோம். ஆடியன்ஸா இருக்கிற நம்மளுமே அந்த அளவுக்கு படம் முழுக்க நமக்கு கதைக்குள்ள நம்ம போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு சஸ்பென்ஸ், ஒரு த்ரில்லர் படங்களை தாண்டி ஒரு குடும்ப படமா நமக்கு பார்க்க அவ்வளவு அற்புதமா இருக்கு. இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொரு கேஸ்ட் அண்ட் க்ரூவையும் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். கதாநாயகனோட நண்பனா வரவர் கதாநாயகன் ஒரு கஞ்ச, சரியான வடிகட்டின கஞ்ச அப்படின்னு தெரிஞ்சும் கதாநாயகனோட ஃப்ரெண்டா வரவர் கூட அந்த அளவுக்கு அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துகிட்டு, ஆமா ஆமா இன்னைக்கு என்ன உப்மா போறீங்க, என்னடா இப்படி இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க, அப்படி இப்படி இவங்க வந்து கேட்பாங்க. இப்படினால வீட்டுல உட்காந்து போசியில திங்கிறாங்க, இவங்களுக்கு டெய்லி உப்மா தான் போடணும், அப்பதான் வேமா வீட்டை காலி பண்ணி போவாங்க இவங்க அப்படின்ற இதெல்லாம் ஹீரோ பேசுறப்பெல்லாம் இவரும் சேர்ந்துகிட்டே பாவண்டா அவங்க அப்படின்னு. ஆனா அங்க போகும்போது இவரும் வடிகட்டின கஞ்ச மாதிரி நடிச்சிருப்பாப்ல அந்த கதாநாயகனோட நண்பனும். இவர் கூட எல்லாருமே அம்மா அப்பா அப்பாங்கிற அந்த கேரக்டர் ஒருத்தர் பண்ணிருப்பாரு இந்த படத்துல கதாநாயகனுக்கு. அவரு அவரும் அவர்லாம் வேற லெவல் ஜாலியான பர்சனா நடிச்சிருப்பாரு. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலையும் கௌரவம் பாப்பாப்ல, ஹே நம்ம குடும்பத்தை தப்பா நினைக்கிறாங்க, அவங்க நம்ம வடிகட்டின கஞ்ச குடும்பம் நினைக்க போறாங்க, அவங்க எல்லா செலவையும் மயந்தா பாத்துக்கணும்னு வீரா பர்சனம் பேசுவார். கடைசியில அவர் மாமனார் பரவாயில்ல இந்த வினை எல்லா செலவையும் பாத்துக்கிறேன்ற, நம்ம இவ்வளவு நாள் லாக்டவுன்ல தங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி போயிடுவாரு. அந்த இதெல்லாம் அவ்வளவு அற்புதமா கதாநாயகன் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு கேப்பாப்ல, யோ ஏன் அவனுக்கு இந்த தேவைலாம் விட்டு வீடா போய் அவங்க தான் கையில ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இந்த செலவெல்லாம் நீ பாத்துக்கப்பா, நாங்க ரொம்ப நாளா இவ்வளவு உட்காந்து தின்னுகிட்டு இருக்கோம்னு, காசு நீ முடியா ஏன்டையது காசு அப்படி பாப்ல. அந்த இதெல்லாம் அவ்வளவு அழகா அந்த அப்பா கேரக்டர் தட்டி தூக்கிருப்பாப்ல. ஒவ்வொரு சீன் பை சீன் இந்த படத்துல நீங்க வந்து சிரிச்சுட்டே இருப்பீங்க. கதாநாயகியில இருந்து கதாநாயகியோட தங்கச்சி ஒரு சின்ன பொண்ணு பார்த்திருக்கேன், அந்த சின்ன பொண்ணு முதற்கொண்டு இதுல வந்து அந்த பொண்ணு அவ்வளவு அற்புதம் நடிச்சிருக்கேன். பட்டம் முழுக்க கதாநாயகி கிட்ட சொல்லும், அக்கா இந்த ஆளு வேணாம் டைவர்ஸ் பண்ணிருக்கு, இன்னும் உங்க அக்கா இன்னும் உங்க தங்கச்சி உங்க காதல் முடங்கிட்டு போகுது என்ன அப்படின்னா, உங்களை டைவர்ஸ் பண்ண சொல்லுது, உங்களெல்லாம் அவர் ஏத்துக்க முடியாது, ஏன் கல்யாணம் ஆயிடுச்சிரு நமக்கு அதுக்கு பிடிக்கல அதான் சொல்லிட்டு இருப்பா விடுங்க அப்படின்னு. அந்த லெவலுக்கு பட்டம் முழுக்க ஒவ்வொரு அதுல வந்த ஒவ்வொரு ரோலையும் நீங்க மறக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்கோம். அதே மாதிரி இந்த படத்துல வந்து உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா ஒரு கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்துல வந்து சந்தீப் கிஷன் நடிச்சிருக்காப்ல, கொடுத்த ரோலை அவ்வளோ அருமையா அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு டான்ஸுமே வருது, பாடல் இல்லாமல் ஒரு டான்ஸ் காட்சி மட்டும் ஒரு மியூசிக் ரிதத்தோட பேக்ரவுண்டில் வருது, நல்லா பண்ணியிருக்காரு. படம் முழுக்க அவருக்கு அவர் ஒரு சூதுகம் படத்துல எப்படி கூட ஒரு கதாநாயகி இருக்குன்னே ஃபீல் பண்ணி நம்ம விஜய் சேதுபதி நடிச்சிருப்பார்ல, ஷாலுமான பிரிவார்ல, அது மாதிரி இந்த படத்துல இவர் பிரேமா பிரேமான் கூட ஒரு பொண்ணு இருக்கிறதா நான் ஒரு மேனியாக் பேஷண்ட் மாதிரி இவர் நடிச்சிருப்பாரு. அதெல்லாம் நமக்கு அவ்வளவு அற்புதமா அவர் கதை முழுக்க பண்ணிருப்பாப்ல. அந்த அளவுக்கு சந்தீப் கிஷான் இந்த படத்துல கொடுத்த ரோலா கரெக்டா அவருக்கு கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் இவர் ஓவரா நடிச்சு நடிக்காம பண்ணிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஈவன் அவர் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர்னே, அவ்வளவு அற்புதமா அந்த படம் வந்து வந்திருக்கு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பாத்தீங்கன்னு வைங்களேன், இந்த காமெடி சீன் ஒவ்வொரு காமெடி சீனுமே ஒரு சில காமெடி சீன்லாம் கொஞ்சம் எமோஷனலா போகும், அந்த சமயம் அதுக்கு பேக்ரவுண்ட்ல ஷாக் ஆகிற விஷயமா இருக்கட்டும், பட்டக்குன்னு மாட்டிக்கிற விஷயமா இருக்கட்டும், அக்கிக்கோ ஒன்று சொல்லிட்டோமே அப்படின்னு ஒரு சில சீன்லாம் கதையில வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த இடையில இடையில அந்த வர மியூசிக்ஸ்லாம் பேக்ரவுண்ட்ல அவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல மியூசிக் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அனிவி தான் அந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு, அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னு வைங்க, இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னா இந்த படம் நமக்கு வந்து கொஞ்சம் லென்த்தாக போற மாதிரி இருக்கு. அதாவது வீட்டுக்குள்ளேயே தான் அந்த கதாபாத்திரங்களை வச்சு எடுக்கணும், வெளியில எடுக்கிற போர்ஷன்ங்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் கூட ஒரு சில ஃபிளாஷ்பேக் போர்ஷன்லாம் வருது, உண்மையாகவே அந்த காட்சியெலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. கதாநாயகன் கதாநாயகியோட அந்த லவ் போர்ஷனை வந்து ஃபிளாஷ்பேக்கை கொஞ்சம் விவரித்து சொல்கிற சீன்லாம் வருது, அவ்வளோ அழகாக அற்புதமாக வருது. ஆனால் கொஞ்சம் அந்த படத்தை வந்து உண்மையாகவே 1 மணி நேரம் 30 நிமிஷம் அதுக்குள்ளேயே முடிச்சிருக்கலாம், ஆனால் படம் வந்து இன்னும் அடுத்த 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 காட்சிகளை வச்சுக்கிட்டே போற மாதிரி இருக்கு. டே எப்பதாண்டா எப்பதாண்டான்னு கதையில இருந்த ஒரு சில
சீன் வந்து திடீர்னு ரிவீல் பண்ணுவாங்க, அதெல்லாம் உண்மையாக அற்புதமாக இருக்குது. இருந்தாலும் இந்த படத்துடைய லென்த்தை நான் வந்து டே கொஞ்சம் லென்த்தாக போகிறீங்கடா, ஏன்னா வீட்டுக்குள்ளேயே தான் அந்த படம் நடக்குது, லாக்டவுன்ங்கிறதுனால யாரும் வெளியில் போக முடியாதுன்னு. ஆனால் இருந்தாலும் அந்த காட்சிகளை அவ்வளோ அழகாக எல்லாம் பண்ணாலும் நமக்கு அந்த லென்த்து சரி கொஞ்சம் படம் முடிஞ்சால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் படம் லென்த்தாக இருக்குதுன்னு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிது, எனக்கு ஃபீல் பண்ண வைக்கிது. அவ்வளோதான், அதை தாண்டி இந்த படம் நல்ல படம் தான். சோனி லைவ் ஆப்ல நீங்க கண்டிப்பா சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும் விவாக போஜனம்பு அப்படின்னு சொல்லி. நான் பேசுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, குறிப்பா கீழே இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.